வணக்கம். இதுக்கு முந்தின வீடியோவில் அப்ஸ்ட்ராக்ஷனுக்கும் இன்னெரிட்டன்ஸுக்கும் இருக்கிற தொடர்பு என்னங்கிறத பார்த்தோம். இப்போது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், இண்டியன்ஸ்னு ஒரு கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட் வச்சுருக்கேன். அந்த கிளாஸுக்கு தமிழ்ஸ்னு ஒரு சப் கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், தமிழ்ஸ் கிளாஸ், தமிழ்ஸ் எக்ஸ்டென்ஸ் இண்டியன்ஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இண்டியன்ஸுங்கிற கிளாஸோட ஒரு சப் கிளாஸ் தமிழ்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதில் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் போட்டாச்சு, தமிழ்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இது வரைக்கும் எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் இந்த இடத்துலையே நீங்கள் எக்லிப்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் எக்லிப்ஸ் உங்களை தடுத்து நிறுத்திடும். என்னென்னு தடுத்து நிறுத்திடும்? முந்தின எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தது ஞாபகம் இருக்கா? அப்பா அறகுறையாக கடன் நிறைய வச்சுட்டு போயிட்டாருன்னா எல்லோரும் பையனை பிடிச்சி, தம்பி அப்பா அறகுறையாக விட்டுட்டு போயிட்டாருப்பா, அந்த கடன்லாம் நீ தானப்பா பையன், நீ அடையன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னது ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி இப்போது எக்லிப்ஸ் தமிழ்ஸுங்கிற கிளாஸை பிடிச்சி நீ வந்து இண்டியன்ஸுங்கிற கிளாஸோட சப் கிளாஸ் தானே, உங்கள் அப்பா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், அவர் ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிற மெத்தடை அறகுறையாக விட்டுட்டு போயிட்டார், நீ அவரோட பையன் ஒத்துக்கிட்டேன்னா எனக்கு ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிற மெத்தடை டிக்ளேர், அதுக்கான டெஃபினிஷனை கொடு அப்படின்னு எக்லிப்ஸ் இப்போ வந்து ஃபோர்ஸ் பண்ணும். அப்போது நீ ஒழுங்கான பையனாக இருந்தா, நீயும் அறகுறையாக இருந்தால் தேவையில்லை, நீ ஒழுங்கான பையனாக இருந்தேன்னா ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட், நீயும் உங்கள் அப்பா மாதிரியே மெத்தடை டிஃபைன் பண்ண முடியாமல் போவேன் அப்படின்னு சொன்னேன்னா நான் ஒன்றையும் அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லும். அப்படி இல்லை, நான் வந்து ஒழுங்கான பையன்தாங்க, நான் கண்டிப்பாக எங்கள் அப்பா என்ன தப்பு என்ன ஒழுங்காக டிஃபைன் பண்ணாமல் வச்சுட்டு போயிருக்காரோ அதை நான் கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த தமிழ்ஸுங்கிற கிளாஸ் வேறு மெத்தடு வைக்கிதோ வைக்கலையோ கண்டிப்பாக இங்கே எந்த மெத்தடு அப்ஸ்ட்ராக்டாக இருக்கோ அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு டெஃபினிஷன் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும். இப்போ தமிழ்ஸுங்கிற கிளாஸ்க்கு இருக்கிற சாய்ஸ் வந்து ரெண்டு. ஒன்று, அவர் விட்டுட்டு போன அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை ப்ராப்பராக டிஃபைன் பண்ணுறது, இது ஒரு சாய்ஸ். இல்லை, நான் டிஃபைன் பண்ண மாட்டேன், என்னால் எங்கள் அப்பாவோட கடனெல்லாம் அடைக்க முடியாது அப்படின்னு சொன்னால் நீயும் உங்கள் அப்பா மாதிரி அறகுறையாக தான் இருக்கியா, இப்படி விட்டுட்டு போறியே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சூழலில் சாய்ஸ் நம்பர் ஒன்று, அப்ஸ்ட்ராக்டாக டிஃபைன் பண்ணுறது. சாய்ஸ் நம்பர் ரெண்டு, இதை டிஃபைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு மறுத்தால் இந்த கிளாஸையும் அப்ஸ்ட்ராக்டாக டிக்ளேர் பண்ணுறது. ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோட சைல்டு இன்னொரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக இருக்கலாம். அப்படி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக இருந்தால் இவர் அப்ஸ்ட்ராக்டாக விட்டுட்டு போகிற மெத்தடுக்கு அவர் டிஃபைன் பண்ணணுங்கிற கட்டாயம் இல்லை. அது நார்மல் கிளாஸாக இருந்தால், இந்த இடத்துல நார்மல் கிளாஸாக இருக்குது, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இல்லை, முழுமையான கிளாஸ் தான் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறதுக்கு இவர் டெஃபினிஷன் கொடுக்கணும். இப்படி கொடுக்கறது மூலமாக ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கான டெஃபினிஷனை நம்ம எடுத்துக்கலாம். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கான டெஃபினிஷனை எடுக்கிறது மட்டும் இல்லை, இந்த ஆப்ஜெக்டை வச்சு இப்போ நமக்கு தெரியும் சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்டை வச்சு நான் ப்ரைவேட் மெத்தட்ஸ் ஆஃப் பேரண்ட் கிளாஸ் அதை எல்லாத்தையும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ முந்தின வீடியோவில் நமக்கு அது ஒரு சந்தேகம் இருந்தது, இந்த ஃபுல் ஃபீல்டு மெத்தட் நார்மல் இன்ஸ்டன்ஸ் மெத்தடெல்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோட சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் மூலமாக இங்கே உள்ள ரெண்டு மெத்தடையும் ஆக்சஸ் பண்ண முடியும். மேலும் இந்த மெத்தடோட டெஃபினிஷன் இங்கே இருக்குமா, அதனால் இதே தமிழ்ஸ் ஓபிஜே அப்படிங்கிற ஆப்ஜெக்டை வச்சு இந்த மெத்தடையும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்து சிஸ்டம்லேயே நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணியே நம்ம இதை பார்ப்போம், அப்போ நமக்கு முழுமையாகவும் புரியும். நன்றி.